ஓஹோ கபில் ராய் ஸ்போர்ட்ஸ்க்கும் டீம் எக்ஸ்க்கும் இடையில ஃபைட் गाइस இந்த இடத்துல முத்து ஒரு கிலோ சமய செக்யூர் பண்ணிருக்கான் ஆனா சோலோவா இருக்காரு முத்து சோலோவா இருக்காரு பக்கத்துல டபுள் வெக்டார் गाइस ஓ மை காட் டபுள் வெக்டார் கிளியர் பண்ணிருக்காங்க சோ முத்து வந்து அதாவது அவங்க டீம்மேட் ஒருத்தர கிளியர் பண்ணதுக்குனால பழிய தீத்துறாங்க அலோன் காலி பண்ணதுக்குனால பழிய தீத்துறாங்க பட் ஆனா டீம் எக்ஸ் வந்து பேக் அடிச்சாங்க அவருக்கு வந்து கவர் கொடுத்துறலாம் மேபி லோன்லி இப்போதான் ரிவைவ் பண்ணிருக்காங்க அப்படி நினைக்கிறேன் அவர் வந்து வெஹிக் இது கன்ஸ் இப்போதான் பிக்கப் பண்றறவங்கள பார்க்க முடியுது ஈஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஒரு கில் கன்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் சிவா பாத்தீனா விக்கியை வந்து ஹீல் பண்ணிருக்காரு கிளாஸ் டைட்டன்ஸ்ல ஓபி அவங்களே தான் மக்களே ஃபேண்டமி ஸ்போர்ட்ஸும் வில்லன்ஸ் ஓபியும் ஒரு மேட்ச் நடந்து கடைசில மீட் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி ஆமா ஓகே ஈஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அவங்களும் வந்து பக்கத்துல இருக்காங்களா இல்ல ஈஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோன்ட்ஜ் பக்கத்துல மேபி யூசி நியூ டேவா இருக்குமா இல்ல டீம் அவுட் ஆஃப் லவ் மக்களே டீம் அவுட் ஆஃப் லவ் ஒருத்தர் நாக்கானா இன்னும் ஒருத்தர் வராரு கிஷன் உள்ள வராரு ஓகே லோன்லி நாக் மக்களே லோன்லி நாக் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஜீரோ ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவாரா வாய்ப்புல நாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நாக் மக்களே வந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம் ஒரு சின்ன பதட்டப்பட்டாரு ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அவரால் அண்ட் மேலே இந்த சங்குவன் முத்து இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்காரு ஸோ சங்குவால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண அப்படின்னு தெரியல அந்த க்ளூவால் போட்டு மேபி பொசிஷன் ரிவீல் பண்ணியிருப்பாரு நைஸ் ஒன் நல்ல ஒரு லேண்ட்மைன் ஆனால் அந்த லேண்ட்மைன் வந்து சவுண்டு கண்டிப்பாக அவங்க ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க ஓ 55 நைஸ் ஒன் அண்ட் வேற மாதிரி டபுள் க்ளூவால் போட்டாரு ஆஹா நாக் பண்ணிருக்கலாம் நினைச்சாருண்ணா நல்லா ட்ரை பண்ணுறாரு சங்குட்டேருந்து நல்ல ஒரு ஏடபிள்யூ பார்க்க முடியுது ஏடபிள்யூ ஸ்விட்சிங் பார்க்க முடியுது மொபைல் பிளேயர் நைஸ் ஒன் ஆஹா நைஸ் ஒன் மக்களே ஓகே ஓ மை காட் கிரேனேடு கரெக்டாக வந்து ஓடிச்சு மேபி அவர் எந்திரிக்காமல் இருந்தானா டேமேஜ் விழுந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் மேலே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சங்கு நாக் பண்ணியிருக்காங்க முத்து ரிவே பண்ணது நல்லதா போச்சு ஸோ முத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி ஆகணும் ஈஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கில் ஈஸ்டர் ஸ்போர்ட்ஸ் இல்லை மக்கள் இவங்களுக்கு ஜிடிடி கில்ஸ் போயிட்டு இருக்கு ஜிடிடியில் 4 பேருமே ஒரு நாக்காக ஏதாவது நினைக்கிறேன் ரிவே பண்ணிட்டாங்க போல இருக்கு ஓ ஸ்ட்ரேஞ்சர் மாட்டிட்டார் மக்களை ரிவே பண்ண ட்ரை பண்ணுறாரு ரிவே பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன் ப்ளூ வால்ஸ் உடையுதுன்னா எத்தனை ப்ளூ வால் வச்சிருக்காருன்னு தெரியல ஸோ ஸ்கைலர் இருக்கிறதுனால பவரும் ஏறிட்டு இருக்குது ஓ பிரேக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹி ஸ்டில் ஹேவ் க்ளூ வால்ஸ் அண்ட் இன்னும் ஒரு க்ளூ வாலும் இருக்குது ஓ நைஸ் ஒன் சீரியஸ்லி ரிவே பண்ணிட்டாரு இதுக்கு மேலே அவர் செத்தாலும் பிரச்சனை இல்லை மக்கள் ரிவே பண்ணிட்டாரு அண்ட் செத்துருவார் தான் நினைக்கிறேன் ஜோன் வேறு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்குது மெடிக்கிட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஓ நாக் மக்களை கார்டேட் ஜீல ஒரு ஷாட் விழுந்துருக்குது பாருங்கள் செம்மையாக நாக் பண்ணியிருக்காங்க ஈஸ்டார் ஈஸ்போர்ட்ஸ் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க பட் மேலேருந்து அவங்க டீம்மேட்ஸு வில்லன் சோப்பியோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க சூப்பராக மூவ் பண்ணி வந்திருக்காங்க பட் லூட்டு கிடைக்குமா அதுதான் கேள்வி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரை பண்ணி சூப்பரான இது பண்ணார் ஏகப்பட்ட க்ளூவால்ஸை பாருங்கள் அவர் சேஃப்டிக்கு எத்தனை க்ளூவால்ஸ் எடுத்துருக்காரு பாருங்கள் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஜிடிடி ருப்பேஷ் கில்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் 3 நாக் ஆகிருக்கார் 3வோட கீழ் கிளியர் பண்ணப்படுது அனதர் டைம் வந்து அவரோட நேம் பார்க்குறோம் கிளாஷ் டைட்டன்ஸோட ஓ கஷ்டம் மக்களை சிவா டீம் பவர் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி இப்போ தான் இறங்கி வந்திருக்காரு ஒரு 27 தான் இவ்வளோ நேரம் வந்து அந்த சார்ஜ் பண்ணி 27 தான் வந்துருக்குது ஓ ஸ்னைப்பர் நைஸ் ஒன் சீரியஸ்லி நல்ல டேமேஜ் ஆஹா ஃப்ரீஸ் கிராண்டே நாக் பண்ணியிருக்காங்க விக்கி மட்டும் விக்கியை கிளியர் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ரைடர்ஸ் காட் எலிமினேட்டட் மக்களை அந்த கீழே கிளியர் பண்ணான்னு பார்த்தா வில்ஸோட கீழே கிளியர் பண்ண முடியல ஜிஆர்சிஎஸ் பண்ணி எலிமினேட் ஆயிருக்காரு ருபேஷ் பார்த்தீங்கன்னா 4 கீழே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு 41 அலைவ் ஸ்டில் 41 அலைவ் ரிவைவ் பண்ணதுனால செகண்ட் ஜோன் முடிஞ்சு தேர்ட் ஜோன் மக்களை நல்ல டேமேஜ் ஒரு கில் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா டார்க் லார்ட் இந்த காலியா இருக்காரு அந்த பக்கம் கோஸ்ட் காலியா இருக்காரு அண்ட் ஸ்ரீஜித் ஆல்சோ காலி ஃபேண்டம் ஸ்போர்ட்ஸ் சைடு கில் போயிட்டு இருக்குது ஃபேண்டம் ஸ்போர்ட்ஸ் அங்க அடிச்சிட்டு இருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க அண்ட் மகேஷ் பக்கத்துல போறாரு கண்டிப்பா தலையில வச்சு அழுத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அழுத்திட்டார் மக்களை தலையில அழுத்தல பட்டு தரம் வந்து வச்சு அழுத்திட்டார் ஷார்ட் ரேஞ்சில் காலி பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொரு கில் வந்து ரஞ்சன் எடுத்து கொடுக்குறாரு அவங்க ரஞ்சன் தான் எடுத்துருக்காரு இவர் அழுக்கிறார் கபில் ராய் ஸ்போர்ட்ஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க மேட் கேமர்ஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போ டீம் அவுட் ஆஃப் லவ் 2 கிலோட மூவ் பண்ணிருக்காங்க அண்ட் மேலேருந்து எம்ஐபி டீம் தான் கில்ஸ் எடுக்க முடியாமல் பார்த்துருக்காங்க ஜிடிடி அதுக்குள்ளே உடனே ரிவே பண்ணியிருக்காங்க பட் ஜாக் மறுபடியும் நாக் ஆயிருக்காரு கில்லும் கிளியர் பண்ணப்படுது கேஆர் அலோன் கபில் ராய் ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலே இருக்கிறாங்க மக்களே இவ்வளவு தூரத்தில் ஒரு ஸ்கைலரா போல மக்களே அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவரை ரீச் பண்ண முடியல ஓ ஓ மை காட் சீரியஸ்லி ஒரு ஹெட் ஷாட் இந்த இடத்துல கார்னிடேட் ஜீல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்ஷாட் கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் ஸ்னைப்பர் நினச்சினா வந்து ஒரு சைடு தான் ஏன்னா சில நேரம் வந்து அந்த ஹெட்லலாம் கரெக்டாக வந்த இடத்துலேருந்து கார்னிடேட் ஜி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை 34 கில்ஸ் மக்களை சரி 34 அலைவ் இன்னும் இருக்கிறாங்க யுனைடெட் யூசிஜி இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க ஆஹா மண்டை தெரிஞ்சிருச்சு மக்கள் எங்கள் பாருங்கள் புவியோட மண்டை ஏற்கனவே வந்து பல பலன் இருந்துச்சு And that's the Patu Ama Valiki Ulum in the Patom, and I like MIB team. Another headshot from Kapatina and the Mibur Tindi Wiki Tindi. No more headshot can attack the Carnage Zilla. Sariana height Makare, different attack at town. Okay, or knock killer confirm on Pather, kill confirmation Terilla and Team X. Team X short range fight beat irukku. Oh, Muthu on 0 mattum da irukanga. 0 romba narama and glue wall grenade cook pannaru ana connect avula. Ana ivarala Muthu rendu perala samalika mudiyuma appadina enakku theriyala. Oh my god, nalla damage. Nice headshot but clear pannirukanga. Kabil Roy Esports ella pakkamum irukanga solla pona. So angiyum ad killer da parunga. First match mattum da miss pannanga. Indha match marudiyum 10 kills adukku double digit ultra pay irukanga. Or squad got wiped. Team X vandu wipe irukanga total 1 2 1 3 4 squads got wiped makkale. E Star Esports vandu kills eduthukiradha maari iruchu but ana illai. இங்க பாத்தீங்கன்னா வில்ஸ் மட்டும் தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச எந்திரிக்காம இருக்குது நல்லது விக்கி மூவ் பண்ணி போயிட்டாரு பிரச்சனை இல்ல சோ அவட்ட கார்னேட் சி அப்படிங்கறனால பா ஓ மை காட் என்ன அவருக்கும் டேமேஜ் விடுதோ கால் தெரியுது மக்களே அவர் பாத்தீங்கன்னா கவனிக்கவே இல்ல அந்த இடத்துல சோ நல்ல ஒரு கில் எடுத்துட்டாங்க ரைடர் மட்டும் சமையான லொகேஷன் உட்கார்ந்திருக்காரு ஜோன் வருதா லக் இருக்கா அவருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரெண்டு கில் யூசி நியூ டே டீம் சைடுல இருந்து பார்க்க முடியுது ஓ நைஸ் ஒன் வில்ஸ் கிட்ட இருந்து ஓ நாக் ஆஹா انا க்ளூ வால் போட்டு சமையா வந்து ரிவே பண்றாரு गाइस பரவாயில்லை சேஃப்டிக்கு வந்து அவர் வந்து நல்ல ஒரு லொகேஷன் வந்திருக்கார் சொல்ல போனா இதுக்கு மேல அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து வியூ தெரியாது ஆனா இவரால அடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ தெரியுது गाइस தெரியுது யார் மேல தெரியல மிதுன் சோலோவா அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு Kabil Roy Esports இன்னும் இருக்காங்க மேட் கேமர்ஸ் இன்னும் நாலு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யுனைட்டட் யூசிஜி கிட்ட தான் ஒரு ஓ நல்ல கிரேனேட் மக்களே சீரியஸ்லி நாலு பேருக்குமே டேமேஜ் ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரேனேட் फ्रॉम மிதுன் இந்த இடத்துல பட் எல்லாரும் நல்ல டேமேஜ் கொடுத்தாரு நாக் ஆயிடுவார் நினைக்கிறேன் நாக் மக்களே பாருங்க சைடுல இருந்து அடிக்கிறத கவனிக்கலாம் அவங்க அவர் ரெண்டு பேர் கீழ இருக்காங்க யுனைட்டட் யூசிஜி இல்ல அது ஓ யுனைட்டட் யூசிஜி ஸ்குவாட் காட் வைப்பர் மக்களே ஸ்குவாட் காட் வைப்படு பா மேட் கேமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மேட்ச் போல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மேட்ச் போல நாக் பண்ணிடுவாங்க அப்படி நினைக்கிறேன் தாமு மட்டும் தான் சோலோவாக அவரால எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ண முடியல க்ளூ வால்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்குது எல்லா லொகேஷன்ல அடிக்குறாங்க ஹீ காட் எலிமினேட்டட் டீம் காட் வைப்டு and Kabil Roy Esports skills பாருங்க மக்களே அந்த இடத்துல 14 kill ரெண்டு பேரும் ரிவைவ் பண்றாங்க பிரச்சனையே இல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு கவர் இருக்குது and மேலே இருந்து ஃபியூரி டெக்ஸ் அடிக்குறாங்களா இல்ல MIB மக்களே Men in Black மேலே அடிச்சிட்டு இருக்காங்க and GT Wheels இன்னும் சோலோ சர்வே பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனா ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆவணும் ஜோனுக்கு எப்படி ஏற போறாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு 11 பேர் அழிவு பட் அவருக்கு டேமேஜ் வந்துட்டு இருக்கு மிதுன் கிட்ட இருந்து டேமேஜ் நாக் பண்ணி KRW ல கில் எடுக்குறாங்க GT Wheelsக்கும் டேமேஜ் இருந்து பார்த்தோம்னா எங்க இருந்து விழுந்து அப்படி சத்தியமா எனக்கு தெரியல கண்டிப்பா கிராப்பிள் கன் இருக்கு சோ அத நான் மறந்துட்டேன் கிராப்பிள் கன் வந்து மறுபடியும் வந்தது வந்து சுத்தமா மறந்துட்டேன் and okay nice one டேவில் காலி பண்ணிருக்காங்க and கீழ ஒருத்தர விஜய் ஸ்பாட் பண்ணிருக்காரு and knock மக்களே GDT Wheels GDT Esports got wiped மக்களே இந்த இடத்துல நல்ல ஒரு டேமேஜ் தான் ஒரு 60 knock ஆயிட்டாங்க and நல்ல ஒரு ப்ளூ வாலும் கூட அங்க ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போற மாதிரி தான் இருக்கான் வேற ஒருத்தர் மிதுன் உல்ற இறங்கி அந்த கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பிளாக்கர் ரிவைவும் பண்ணிருக்காரு அவங்க டீமேட் ரிவைவும் பண்ணிருக்காரு சோ இன்னும் விஜேஷ் ஹீல் பண்ணிட்டாங்க பட் அந்த மெடிக்கல் இல்ல அப்படி நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் ஹோல் பண்ண அப்படினு தெரியல ஓ மை காட் நல்ல ஒரு க்ளூ வால் ஏனா ரெண்டு ஸ்கைலர் வந்து இது பண்ணி அந்த க்ளூ வால் போட்டாரு மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க மக்களே ஃபியூரி டெக்ஸ் மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க அண்ட் மிதுன் 5 கில் சூப்பரா ஸ்கில் பண்ணிட்டாரு டோட்டல் டீம் 8 கில்ஸ் எடுத்துட்டாங்க so far ஹெச்சர் கண்டாமா நல்ல க்ளூ வால் எனக்கிட்ட ஸ்கைலர் போட்டு அவரே போடலாம் பட் ஆனா அவர் ஸ்கைலர் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் சோ மறுபடியும் ஸ்கைலர் யூஸ் பண்ண வாய்ப்பு இல்ல அண்ட் அலோன் கிளியர் பண்ணிருக்காங்க அண்ட் டீம் காட் வைப்டு மக்களே இன்னும் மெனின் பிளாக் டீம்ல 4 பேர் பிளாக் மட்டும் சோலோவாக ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு அத கீழ கன்ஃபார்ம் பண்றதுல காலி பண்ணிருக்காங்க மென் பிளாக் டீம் பூயா மக்களே வித் 9 kills GG's